வணக்கங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை முழுக்க என்னுடைய சமையல் வேலைகளை தான் பார்க்க போகிறோம். பாப்பா தம்பிகள்லாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்காக காலையில் டிஃபன் வந்து தயிர் சாப்பாடும் உளுந்து வடையும் செஞ்சு கொடுத்தேன். அப்போது உளுந்து வடைக்கு அந்த குட்டி கப்பில் ஒரு கப் உளுந்து, அதுலேயே கால் கப் பச்சரிசி, இது ரெண்டையும் நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். கூட ஒரு பிடி அவல் போட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு உளுந்து, அப்புறம் அரிசியெல்லாம் நல்லா அரைப்பட்ட உடனே அது கூடவே அவலையும் போட்டு நல்லா அரைச்சி சாப்பிட்டா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம வடைக்கு வெங்காயம் அதெல்லாம் போடாமல் ஒரு மிளகு, பச்சை மிளகாய், சீரகம் கொஞ்சம், அப்புறம் வெட்டி வச்ச கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள் இது மட்டும் போட்டு கலந்துக்கிட்டேன். நான் தயிர் சாப்பாட்டுக்கும் வடைக்கும் இஞ்சி போடலை, ஏன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, எடுத்து கீழே வச்சுருவாங்கன்றதுக்காக நான் அதை போடலை. இப்போ தயிர் சாப்பாட்டுக்கு தாளிச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள் போட்டு வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்து, நான் ஏற்கனவே தயிர் ஊற்றி பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு வச்சுருந்தேன், அதுக்குள்ளே இந்த தாளித்ததையும் ஊற்றி நல்லா கலரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சாப்பாடு இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தயிர் 1 கப்பும் பால் 1 கப்பும் ஊற்றி கலருனேன், சூப்பராக இருந்தது. இப்போ வடை எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வடை போட்டேன், அந்த சென்டரில் அந்த ஓட்டை வரல, அதனால் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். இப்படி பாத்திரத்தில் கீழே எண்ணெய் தொடச்சி அதில் வச்சு போட்டு எடுங்க, நல்லா வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரிக்ஸும் எனக்கு சரிப்பட்டு வரலை, மாவு பாத்திரத்தோடய ஒட்டிக்கிச்சு. சரிட்டு மற்றதெல்லாம் மாவெல்லாம் அப்படியே போட்டு எடுத்துட்டு, போண்டா போலையே போட்டு எடுத்துட்டு ரசத்துக்கு அரைச்சிடலான்னு சொல்லி எடுத்து எல்லாம் மிக்சியில் போட்டு தக்காளி ரசம் வச்சுக்கிட்டேன். தக்காளி ரசத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு உப்பு காரம் பார்த்துட்டு கூட கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கிட்டேன். இப்போ ரசத்துக்கு தாளிச்சு விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான புளியை உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். ரசம் கொதிச்சுருச்சு, எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். இன்னொரு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம், பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு பூண்டு பாதியாக வதங்க வரைக்கும் வதக்கிட்டு கூடவே வெங்காயத்தையும் போட்டு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு, கூடவே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருந்தேன், ஒரு பச்சை மிளகாய் இருந்தது, அதையும் போட்டு தக்காளிக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் குழம்புக்கு தேவையான காரம், அதாவது மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் பச்சை வாசம் கொஞ்சம் வதக்கிட்டு கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை ஊற்றி கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் எடுத்து அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காட்டில் இது போல் பால் எடுத்து ஊற்றி மீன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் வைங்க, சூப்பராக இருக்கும் சாப்பாடு டேஸ்ட்டு. இப்போ நான் குழம்புக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதித்து வந்த உடனே கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்த மத்தி மீனை போட்டுக்கிட்டேன். மீன் போட்டு 1-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிட்டேன். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம கடைசி டிஷ், மீன் வறுத்தெடுத்துடலாம். அந்த மீன் வறுவலுக்கு பாறை மீன் வாங்கியிருந்தோம்,
நான் அதுக்கு மசால் வந்து கடையில் தான் வாங்கினேன் இந்த தடவை. இதுக்கு எப்பவும் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு, உப்பு இதெல்லாம் போட்டு பரட்டிட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி அரை மூடி எலுமிச்சை மிளகாய் பிழிஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு போட்டோம்னா அது சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம போட்ட மீன்லாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு, வெளியில் எண்ணெயில் பொரிஞ்சு வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க. பாறை மீன் வாங்கி இது போல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ மீனெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு, சாப்பாடு போகலாம் வாங்க. சாப்பாடு பாறை மீன் வறுவல், மத்தி மீன் குழம்பு, இதாங்க எங்கள் மத்தியான சாப்பாடு. நீங்களும் இது போல் ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.